சரிதம் பாகம் 30. ஒரு வார இடைவெளி கண்ட சரிதம் மீண்டும் உங்களோடு வந்து விரிகிறது. அந்த வகையில் சென்ற வாரம் பார்வையற்றோருக்கு ஒளி கொடுத்து அவர்களையும் உவகை கொள்ள வைத்த பிரெயில் முறையை உலகுக்கு தந்த லூயிஸ் பிரெயில் பற்றி பார்த்தோம், அவரை தெரிந்து கொண்டோம். இன்றும் கூட எம் அவதானங்களை கவர்ந்திழுக்கின்ற நோபல் பரிசு பெற்ற ஒருவரை பற்றி கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். உலக புகழ்பெற்ற கவிஞர், ஒப்பற்ற கவிக்கடல், கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் வடித்திட வல்லவர். கற்பனை கடலில் மூழ்கி கவிதை முத்துக்களை எடுத்தவர், கதைகள் கேட்டு வளர்ந்தவர், கீதாஞ்சலி படைத்தவர், நோபல் நாயகன், அன்றே உலக நாயகன். ஆம், கீதாஞ்சலி என்றாலே முன்னாலே நிற்பவர் வேறு யாருமல்லர். அவர்தான் புகழ்பெற்ற வங்காள மொழி கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ஆம், அப்படியென்றால் இந்த கவிஞனின் பக்கமாக சரிதம் தன் கவனத்தை திருப்புகிறது. இவர் பற்றி அறியும் ஆவல் உங்களில் இருந்தால் வாருங்கள், சரிதம் பாகம் 30 பார்ப்போம், கேட்போம். இந்திய இலக்கியத்தை உலக அளவில் அறிமுகப்படுத்தி நோபல் பரிசை வென்றவரும், உலக வரலாற்றில் இரண்டு நாடுகளின் தேசிய கீதத்தை இயற்றிய பெருமைமிக்க உன்னத கவிஞர், சிந்தனையாளருமான ரவீந்திரநாத் தாகூர் அவரது வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்வதில் சரிதம் மகிழ்ச்சி அடைகிறது. உலகத்தரம் வாய்ந்த அமர இலக்கியங்களை ஒவ்வொரு மொழியும் பல்வேறு காலகட்டங்களில் தந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த இலக்கியங்களை உலகம் முழுவதும் படித்து ரசிக்க வேண்டுமென்றால் அவை ஆங்கிலத்தில் மொழி பெயர்க்கப்பட வேண்டும். இல்லையென்றால் அவற்றை அந்தந்த மொழி பேசுபவர்களே ரசிக்க முடியும். தாய்மொழியில் எழுதப்படும் ஓர் இலக்கியம் ஆங்கிலத்திற்கோ அல்லது வேறொரு மொழிக்கோ மொழிபெயர்க்கப்படும் போது அதன் இயற்கை சுவையும் வீரியமும் குறைந்துவிடும் என்பது ஓரளவுக்கு உண்மைதான். அப்படிப்பட்ட நிலையிலும் ஆங்கில உலகத்தை கவரும் ஓர் வேற்றுமொழி படைப்புதான் பிரசித்தி பெற்ற நோபல் பரிசுக்கு தகுதி பெறுகிறது. இந்திய இலக்கியத்தை பொறுத்தமட்டில் இதுவரை ஒரே ஒரு இலக்கியத்துக்குத்தான் அந்த கௌரவம் வழங்கப்பட்டிருக்கிறது. வங்காள மொழியில் எழுதப்பட்டு ஆங்கிலத்தில் மொழி பெயர்க்கப்பட்ட அந்த படைப்பு கீதாஞ்சலி. அதனை தந்து இந்திய இலக்கிய உலகிற்கு அழியா புகழை பெற்றுத்தந்த உன்னத கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருக்கு வானம் வசப்பட்ட கதையை தெரிந்து கொள்வோம். 1861 மே மாதம் 7 கல்கத்தாவில் உள்ள ஜோரா சாங்கோ மாளிகையில் பிறந்தார் தாகூர். குடும்பத்தில் 14 பிள்ளை அவர். பெற்றோர் வசதி மிக்கவர் என்பதால் அனைவரும் செல்வ செழிப்பில் வளர்ந்தனர். இளம் பருவத்திலிருந்தே இலக்கியம், இசை, சமயம் ஆகியவற்றில் அதிக ஆர்வம் காட்டினார் தாகூர். வேதங்களையும் உபநிடதங்களையும் ஆர்வத்துடன் கற்றார். மொழியாற்றல் அவருக்கு இயற்கையாகவே இருந்தது. எனவே 12 வயதிலேயே கவிதைகள் புனைய தொடங்கினார். தாகூரின் குடும்பம் வெளியிட்டு வந்த பாரதி என்ற பத்திரிகையில் அவரது ஆரம்பகால படைப்புகள் இடம்பெற்றன. கவிதைகள் எழுதிய அதே நேரத்தில் வங்காள நாட்டுப்புற பாடல்களை பாரம்பரிய இசையோடு கலந்து இசை தொகுப்பாகவும் வெளியிட்டார். பிற்காலத்தில் அது ரவீந்திர சங்கீதம் என்று அழைக்கப்பட்டது. தாகூர் முறையாக பள்ளி செல்லவில்லை. அதற்கு காரணம், பள்ளிக்கூடத்தின் கட்டுப்பாடுகளிலும் சட்ட திட்டங்களிலும் அவருக்கு உடன்பாடு கிடையாது என்பதுதான். கல்வியாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, இசையாக இருந்தாலும் சரி, எதிலுமே சுதந்திரத்தை விரும்பியவர் அவர். பள்ளிக்கு செல்லாவிட்டாலும் சமஸ்கிருதம், வங்காளம், ஆங்கிலம் ஆகியவற்றில் வல்லவராக இருந்தார். தனிமையையும் கவிதையையும் விரும்பி போற்றிய தாகூர் தனது மிகச்சிறந்த படைப்புகளை தனிமையின் இனிமையில்தான் எழுதினார். அவரது இலக்கிய பணி சுமார் 60 நீடித்தது. அந்த காலகட்டத்தில் அவர் 1000 கவிதைகள், 2000 பாடல்கள், 25 8 சிறுகதை தொகுப்புகள் என எழுதி குவித்தார். இலக்கியம், ஆன்மீகம், சமூகம், அரசியல் ஆகியவை பற்றி விழிப்புணர்வூட்டும் பல கட்டுரைகளையும் அவர் எழுதினார். இவையெல்லாம் தவிர்த்து அவருக்கு ஓவியம் வரையவும் நேரம் இருந்தது.
சிறு வயதிலிருந்தே பள்ளிக்கூட பாடத்திட்டங்களையும் ஆசிரியர் கற்பிக்கும் முறைகளையும் விரும்பாத தாகூர் அந்த கால குருகுல முறைப்படி ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கி அதில் நன்முறையில் கல்வி கற்பிக்க விரும்பினார். அதன் பயனாக அவர் 1901 தோற்றுவித்த ஒரு கலைக்கழகம்தான் சாந்தி நிகேதன். தன் செல்வத்தையும் எழுத்து மூலம் தான் ஈட்டிய பொருளையும் அந்த கல்வி நிலையத்திற்காக செலவிட்டார். அந்த கல்விக் கழகத்தில் மொழிகளும் கலைகளும் இயற்கை சூழலில் கற்பிக்கப்பட்டன. ஆசிரியர்களும் மாணவர்களும் அங்கேயே தங்கி கற்பித்தனர், கற்றனர். இந்தியாவிலிருந்து மட்டுமன்றி வெளிநாடுகளிலிருந்தும் மாணவர்கள் சாந்தி நிகேதனில் கல்வி கற்றனர். ஆனால் காந்தியடிகள் அந்த கல்வி நிலையத்திற்கு வருகை புரிந்தார். ஜவஹர்லால் நேரு அந்த கல்வி நிலையத்தின் மீது அதிக அக்கறை காட்டினார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அந்த நிலையத்தில் கல்வி பயின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சாந்தி நிகேதன் கலைக்கழகம் சிறிது சிறிதாக வளர்ச்சி பெற்று பின்னர் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் என்றானது. இன்றும் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில வருகின்றனர். ரவீந்திரநாத் தாகூருக்கு அழியா புகழை பெற்றுத்தந்தது 103 கவிதைகளின் தொகுப்பாய் அவர் படைத்த அமர காவியமான கீதாஞ்சலிதான். அந்த கவிதைகள் உயரிய தத்துவங்களையும் ஆன்மீக சிந்தனைகளையும் அடிப்படையாக கொண்டவை. முதலில் தனது தாய்மொழியான வங்காளத்தில் எழுதியதுடன் பின்னர் தாமே அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் தாகூர். 1912 வெளியான கீதாஞ்சலியை உலகம் ஆங்கிலத்தில் படித்து வியந்தது. அதற்கு அடுத்த ஆண்டே 1913 அந்த இலக்கியத்திற்கு நோபல் பரிசை வழங்கி மகிழ்ந்தது நோபல் குழு. நோபல் பரிசு தொகை தாகூருக்கு மகிழ்ச்சியை தந்தது. அதனை கொண்டு சாந்தி நிகேதன் கல்வி நிலையத்தின் செலவுகளை பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணினார். ஆனால் அவருக்கு ஒரு வருத்தமும் இருந்தது. மேல்நாட்டு உலகம் தன் படைப்பை பாராட்டிய பிறகுதான் சொந்த நாட்டு மக்களின் பாராட்டும் கவனமும் தன் நூலுக்கு கிடைத்தது என்பது குறித்து வருந்தினார். தனக்கு கிடைத்த பரிசுத் தொகையை கல்கத்தாவில் உள்ள ஒரு வங்கியில் போட்டு வைத்தார். துரதிர்ஷ்டவசமாக அந்த வங்கி நொடித்து போனது. தாகூரின் இலக்கிய பங்களிப்பை பாராட்டும் வகையில் அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம் 1915 அவருக்கு சர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. ஆனால் 1919 நடந்த பஞ்சாப் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அந்த விருதை திருப்பி அனுப்பிவிட்டார் தாகூர். உலகம் போற்றும் காந்தியடிகளை மகாத்மா என்று முதலில் அழைத்து போற்றியவர் தாகூர்தான் என்று வரலாற்று குறிப்பு கூறுகிறது. ஒரு நாட்டின் முக்கியமான பாடலான தேசிய கீதத்தை எழுதும் கௌரவம் மிகச்சிறந்த கவிஞர்களுக்குத்தான் வழங்கப்படும். அந்த கௌரவத்தை பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் எழுதி தந்த இந்திய தேசிய கீதம்தான் ஜன கன மன. இந்தியாவுக்கு மட்டுமல்ல வங்காள தேசத்திற்கும் அவர்தான் தேசிய கீதத்தை எழுதி தந்தார். உலக வரலாற்றில் 2 நாடுகளின் தேசிய கீதத்தை எழுதிய தனிப்பெருமை ரவீந்திரநாத் தாகூருக்கு மட்டுமே உண்டு. இந்திய இலக்கிய உலகிற்கு அனைத்துலக பெருமையை பெற்றுத்தந்த ரவீந்திரநாத் தாகூர் 1941 August 7 தனது 80th அகவையில் காலமானார். தாகூர் நோபல் பரிசை பெற்று கிட்டத்தட்ட 100 ஆகிவிட்டன. வேறு ஒரு இந்திய இலக்கியத்தால் இன்னும் அந்த உச்சத்தை எட்ட முடியவில்லை. அதுவே ரவீந்திரநாத் தாகூரின் பெருமைக்கு அளவுகோல். முறையாக கல்வி பயிலாமலும் கூட தாகூரால் நோபல் பரிசை வெல்ல முடிந்ததென்றால் சாதிக்க முடியாதது எது என்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஓர் இலக்கை வகுத்து கொண்டு தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் உரமாக வைத்து தைரியமாக முன்னேறினால் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு வசப்பட்டது போல் நிச்சயம் நமக்கும் நாம் விரும்பும் வானம் வசப்படும். இதுவரை நேரம் நீங்கள் பார்த்ததே கேட்டது ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு சரிதம். மீண்டும் அடுத்த வாரத்தில் இன்னொரு சரிதத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.